ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் அதான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் ஹெல்த்தியான ரெசிபின்னு நான் சொன்னேன். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். பச்சரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1 மூடி திருவி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து லேசாக வறுத்து வச்சுருக்கேன். சும்மாவும் போட்டுக்கலாம், இல்லை வறுத்தும் எடுத்துக்கலாம். தான் நல்லாயிருக்கும் கொழக்கட்டை, அதனால தான் அப்படி செஞ்சு வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப்பு, இது வந்து 1/2 கிலோ அளவு வருங்க. இதை நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இப்போ வெல்லத்தை லேசாக தண்ணி ஊற்றி உருக வச்சுக்கலாம். உருக வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வெல்லத்தில் உள்ள தூசியெல்லாம் போகும். மண் இருந்தாலும் அதுவும் வடிகட்டி எடுத்துட்டா போயிடும். எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். முதல்ல 2 கப் பச்சரிசி மாவு, 1 வறுத்த பாசிப்பருப்பு, வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். 1 டீஸ்பூன் கருப்பெள்ளு, தேங்காய் திருவுனது 1 மூடி. இதோட உருக வச்சு வடிகட்டின வெல்லம் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குங்க, உடனே எல்லாத்தையும் சேர்த்துறாம. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த கையில் இப்படி வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பாருங்கள், இந்த அளவு மாவு எடுத்து நீல வாக்கில் இப்படி உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கொழக்கட்டை வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் வச்சுக்கலாம். அதில் சேர்த்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா கொழுக்கட்டையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் செட்டியார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.